ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெஸ்பா பைக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஜோலியா? ஓகே அல்னி, இப்போ நம்ம பேக்கிங்கை ரிமூவ் பண்ணி எல்லா பார்ட்ஸையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணலாம். ஓகேயா? ரெடி? ரெடி. சியர்ஸ். சியர்ஸ். வெஸ்பா வெஸ்பா மை வெஸ்பா, ஜோலி ஜோலி மை வெஸ்பா. ஓகே, குட். எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ மீன்வைல் நம்ம எல்லா பார்ட்ஸையும் எடுத்து வெளியே வைக்கலாம். இதுதான் மெயின் பாடி அண்ட் ஃப்ரண்ட் வீல். ஸோ மெயின் பாடி இதுதான், இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது பட் ஓகே. ஓகே, இது என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு சீட் எடுத்து, சீட் கவர் எடுத்து பாடி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை எடுத்து பாடியோடு சேர்த்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீட்டுக்கு கீழே இந்த மாதிரி பேட்டரியில் ஒரு ரெட் கலர் ஒயர் இருக்கும், அதை எடுத்து கரெக்டாக அந்த நாபில் ஃபிட் பண்ணி பேட்டரியை உள்ளே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் மெயின் பார்ட், பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த நாபில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேக் ஃபெண்டர், இதை நீங்கள் இப்போ காட்டுற மாதிரி அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் பேலன்ஸ் வீல்ஸ் ஃபிட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் வீல்ஸ்க்கு மொத்தம் 6 ஸ்க்ரூஸ் தேவை, 2 பெரிய ஸ்க்ரூஸ், 4 சின்ன ஸ்க்ரூஸ். அது ஒரு பேக்கிங்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பெரிய ஸ்க்ரூஸை இந்த இப்போ நான் காட்டுற மாதிரி சென்டரில் ஃபிட் பண்ணிக்கலாம். 4 சின்ன ஸ்க்ரூஸ் எடுத்துகிட்டு மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஹைலைட் பண்ணுற அந்த 4 இடத்துலையும் அந்த 4 சின்ன ஸ்க்ரூஸையும் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த பேலன்ஸ் வீல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த 4 செக்ஷன். இது நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்த 2 பெரிய ஸ்க்ரூஸ், இது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 2 செக்ஷன். ஸோ இதை நான் எப்படி டைட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி காட்டுறேன். ஃப்ரண்ட் வீலில் ஃப்ரண்ட் ஃபெண்டர் அந்த மட்கார்டை பிக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் வீலில் இருக்கிற ராடை பாடியில் இருக்கிற ஹோல் வழியாக மேலே வெளியே கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணணும், டாப் செக்ஷனில் இருக்கிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் தான் நாம் அந்த ராடை உள்ளே இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த டாப் செக்ஷனை அந்த ராட் வழியாக ஃபிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் பண்ண ஸ்க்ரூவை அதே இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம அசம்பிளிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம பைக்கோட சார்ஜர். இப்போ நான் சார்ஜிங் போர்ட்டை ஹைலைட் பண்ணுறேன், அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளக் பாயிண்ட்டில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஃபஸ்ட் யூஸ்க்கு முன்னாடி ஒரு 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் பைக் இஸ் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.